ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஜங்ஷன் சேனல். நம்ம இன்றைக்கி ரசப்பொடி பண்ண போகிறோம். வாங்கி இப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 25 கிராம் பெருங்காயத்தை போட்டுக்கிறேங்க. கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கனால அது வந்து சீக்கிரமாக ஷேப்ஸ் எல்லாம் மாறுங்க. மெல்ட் ஆக ரொம்ப நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வருங்க, ஸ்மெல் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் இப்படி வறுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, ஷேப் எல்லாம் வேறு மாறுது. இப்போ வந்து ஒரு கட்டு கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கிறாங்க. க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த வடச்சட்டி கூட சேர்த்துறேங்க. சேர்த்திட்டு ஃப்ரை பண்ணுறோம். வாஷ் பண்ணி தொடச்சிட்டோம். இன்கேஸ் அதாவது ஈரம் இருந்தால் கூட இதில் வந்து வடச்சட்டியில் வறுக்க வறுக்க அது வந்து சரியாயிருங்க, காஞ்சி போயிடும். பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா ஃப்ரை ஆயிருக்குன்னு. பெருங்காயம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஐ மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து மல்லி வந்து போட போகிறோம். 1/4 கிலோ மல்லி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்திட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஒன்றுக்கு ஒன்று மேலே மேலே சூடாக போடும் போது நல்லா ஃப்ரை ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் 50 கிராம் போடுறேங்க. அதுக்கப்புறம் குறுமிளகும் ஒரு 50 கிராம் இது கூட சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கேற்ப வரமிளகாங்க நான் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். சேர்த்திட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணுவோம். இதை மல்லி அதுக்கப்புறம் வந்து சீரகம் கருவேப்பிலாம் கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சானா ரொம்ப நல்லாயிருக்குங்க. வறுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வறுத்து முடிச்சிட்டோம். பாருங்கள் இப்படி இருக்கும். நம்ம கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிடலாங்க. பாருங்கள் சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. எப்போவும் போல் நீங்கள் தாளிக்கலாம். வெறும் கருவேப்பிலும் கடுகு அதுக்கப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு போட்டுட்டு இந்த பவுடர் அது தக்காளியில் கூட சேர்த்தி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி சேர்த்திட்டு ரொம்ப 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 நல்லா ரெசிபிங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.